ஹை நண்பன், நான் தான் விபின். இந்த வீடியோவில் பிஜிஎம்ஐ எப்படி நீங்கள் 6 கிளாசிக்கோட கூப்பன், 6 ப்ரீமியம் கூப்பன் கூடவே ஒரு பெர்மனண்டான அவுட்ஃபிட் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மேப் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட்ராங்கில் கிளிக் பண்ணிட்டு அதர்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா மெட்ரோ ராயல் ரீயூனியனோட புது சாப்டர் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அந்த மெட்ரோ ராயலோட புது சாப்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மெயில் செக்ஷனில் 5 lakh மெட்ரோ கரன்சி கிடச்சிருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹானர் ரிவார்ட்ஸ் இருக்கும். இந்த ஹானர் ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 300 ஏஜி கரன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜி கரன்சி கலெக்ட் பண்ணுறதுக்காக ரூக்கி 5 நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே 3 கிளாசிக்கோட கூப்பன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓல்டு கூப்பன். இதை நீங்கள் புது கூப்பனை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிளாசிக்கோட கூப்பன் வந்து கிடைக்கும். இந்த கிளாசிக் கூப்பன் எடுக்கிறதுக்காக நீங்கள் வெட்டரன் 5 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அர்பன் வால்கரோட ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்காக ஃபைட்டர் 5 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அர்பன் வாக்கர் டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பர்மனெண்ட்டாக கலெக்ட் பண்ணுறதுக்காக எலைட் 5 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அர்பன் வாக்கரோட ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. இந்த ஷூ நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ 5 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்துட்டு லெஜெண்டரி ரீச் பண்ணிங்க அப்படின்னா 3 பழைய ப்ரீமியம் கூப்பன் கிடைக்கும். இதை நீங்கள் புதுசாக 6 ப்ரீமியம் கூப்பனாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ப்ரீமியம் கூப்பன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பேசிக்காக இதோட கான்செப்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கிளாசிக் மேட்சஸில் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணுறோம்ல, பிரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் மெட்ரோ ராயலில் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வர், பிரான்ஸு, கோல்டு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ், ரூக்கி, வெட்ரன் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு டியர். நார்மலாக கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் கிடைக்கும்ல, அந்த ப்ளஸ்ஸை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த டியர் போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே மெட்ரோ ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹானர் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹானர் பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு டியர் மேலே மேலே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹானர் பாயிண்ட் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணது இதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டியர் அண்ட் அதுக்காக எவ்வளோ ஹானர் பாயிண்ட் தேவைப்படும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். பேசிக்காக நீங்கள் கிளாசிக்கில் வந்துட்டு பிரான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெட்ரோ ராயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ்லேயே டோட்டலாக வந்து 5 டியர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். அட்வென்ச்சர் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு. பேசிக்காக வந்து நம்ம கிளாசிக்கில் நம்ம ஆடுறோம்ல அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அட்வென்ச்சர் ரீச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ரூக்கி. ரூக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டியர் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரூக்கி 5 ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ஏஜி கரன்சி வந்து கிடைக்கும். இதுக்காக நீங்கள் 2500 ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹானர் பாயிண்ட் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 டியர் கொடுத்துருக்காங்க. வெட்டர்ன் 5 ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிளாசிக்கோட கூப்பன் கிடைக்கும். ஐ மீன் புது கிளாசிக் கூப்பனை வந்துட்டு உங்களால் 6 வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெட்டர்ன் 5 நீங்கள் ரீச் பண்ணுறதுக்காக 5000 ஹானர் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 டியர் கொடுத்துருக்காங்க. ஃபைட்டர் 5 ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு டாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாப்பாக ஒரு பேண்டாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக வந்துட்டு நீங்கள் 7500 ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் கொடுத்துருக்காங்க. எலைட் 5 ரீச் பண்ணுறதுக்காக 12500 ஹானர் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ கொடுத்துருக்காங்க. ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 டியர் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஹீரோ 5 ரீச் பண்ணுறதுக்காக 27500 ஹானர் பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லெஜெண்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 43500 ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி. அப்படி நீங்கள் 43500 ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய ப்ரீமியம் கூப்பன் 3 வந்து கிடைக்கும். இதை நீங்கள் 6 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எப்படி ப்ரோ இவ்வளோ ஹானர் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹானர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளாசிக் மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 30-40 ப்ளஸ் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு மெட்ரோ ராயல் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஹானர் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 கலெக்ட் பண்ணலாம் இல்லை 200 கலெக்ட் பண்ணலாம், அது நீங்கள் எப்படி ஆடுறீங்க அப்படின்றது பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரேங்கிங்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த மெட்ரோ ராயல் வந்துட்டு 2 days ஆகுது. அந்த 2 days ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 13782 ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரோ ஹானர் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ராயல் ரியூனியன் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு குவெஸ்ட் மார்க் இருக்கும். அந்த குவெஸ்ட் மார்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படிலாம் வந்துட்டு உங்களால் ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமியை டிஃபீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹானர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு எனிமியை நீங்கள் கில் பண்ண கில் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஹானர் பாயிண்ட் வந்து கிடச்சிட்ருக்கும். இதை தாண்டி வந்துட்டு நீங்கள் நார்மலாக லூட் பண்ணுவீங்கள்ல, கன்னு, ஆமோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு லூட் பண்ணுவீங்கள. இது லூட் பண்ணும்போதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹானர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதை தாண்டி நீங்கள் வீக்லி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஹானர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டோட்டலாக 3 மிஷின் கொடுத்துருக்காங்க. முதல் மிஷின் வந்து பாருங்கள், சர்வே ஃபார் இயர் டோட்டல் ஆஃப் 60 minutes. நீங்கள் எவ்ரி வீக்கில் வந்துட்டு 60 minutes சர்வே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஹானர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஹானர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமாகவே ஒவ்வொரு மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களால் கலெக்ட் பண்ணி
பண்ணிக்க முடியும். ஈஸியாகவே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸுமே உங்களால் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக எடுக்க முடியும். ஐ மீன் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கிளாசிக் அண்ட் ப்ரீமியம் கூப்பனுக்காக கண்டிப்பாக வந்துட்டு இந்த மிஷின்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.